கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே இந்த மறைவுரை சிந்தனையை அன்பு என்ற அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பு என்பதை அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த அன்பு என்பதை பல்வேறு கோணங்களிலேயும் பல்வேறு தளங்களிலேயும் பல்வேறு நபர்களுக்கும் நாம் தெரிவிக்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய தமிழ் மொழியிலே இதையெல்லாம் வெவ்வேறு வகையாக பிரித்து வார்த்தைகளை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்ற வகையிலே பெற்றோர்களிடம் பிள்ளைகளிடம் காண்பிப்பது பாசம் என்றும், நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நாம் காட்டுவது இரக்கம் கருணை என்பதையும், நம்முடைய சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தோர் அவர்களிடையே காட்டுகின்ற அந்த உறவு என்பதையும், மற்றும் ஒருவர் ஒருவர் மேல் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் திருமண தம்பதியர்கள் கொண்டிருப்பதை காதல் என்றும், பல்வேறு வழிகளிலே இந்த அன்பை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம், அன்பிலே வாழ்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே அன்பு என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சமீபத்திலே திருமண தயாரிப்பு வகுப்புகள் நடத்தினோம். அதில் ஏறக்குறைய 62 பேர் பங்கெடுத்தார்கள். இந்த பங்கெடுத்த அனைவருக்கும் திருமணம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். திருமணம் பற்றிய இறை நூல் மற்றும் நம்முடைய திருச்சபை படிப்பினைகளை தெரிவித்தோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த தயாரிப்பு? இதற்கு முன்பாக இப்படியெல்லாம் தயார் செய்தார்களா? நம்முடைய பெற்றோர்களுக்கெல்லாம், ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு தயாரிப்பு இருந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. காரணம் என்ன? அங்கே தயாரிப்பு என்பது அவசியமே இல்லை. ஒரு 50 வயதுக்கு மேல் இருக்கின்றவர்களெல்லாம் பள்ளி படிக்கின்ற பொழுது டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் இதெல்லாம் டிக்ஷனரிலே கிடையாது. ஆனால் இன்றைக்கி படிக்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் டியூஷன், கோச்சிங் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இதையெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே வைத்து அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை சிறப்பாக தயார் செய்கின்றார்கள். காரணம் என்ன? இன்றைக்கு உலகம் என்பது வேர்ல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் என்பது மாறிவிட்டது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உடலுக்கு ஒரே டாக்டர் தான் அப்பொழுது. அவர்கள் என்ன செய்வார்கள்? சுரேஷ், MBBS, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. அப்படி அதுக்கு மேலே ஏதாவது இருக்குதுன்னா லண்டனில் படித்தாரு, அமெரிக்காவில் படித்தாருன்னு ஏதாவது இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி MBBSன்னு போட்டால் அசிங்கம். அதனால் என்ன செய்கிறாங்க அவர்கள்? MBBS, DGO மற்றும் MD. எனவே உயர் படிப்பு, அப்படி படித்தால்தான் அவர்கள் மருத்துவர்கள், அப்படி இருந்தால்தான் அவர்களிடம் மக்கள் வைத்தியம் செய்ய செல்வார்கள் என்ற நிலை மாறிவிட்டது. எனவே கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர்னு ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு டாக்டர். இங்கேருந்து அங்கே போடான்னா, அங்கேருந்து இங்கே வாடானாக்கா, இந்த போய் சுற்றி வர்றதுக்குள்ளே உடலெல்லாம் போயிடும், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான், ஏண்டா போனோன்னு ஆகி போயிடும். ஆனால் அன்றைக்கு ஒரே ஒரு டாக்டர் எல்லாவற்றையும் கவனித்தார், எல்லாவற்றிற்கும் மருந்து கொடுத்தார். ஒரு சில வேளைகளிலே நாங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது கடலூர் பெரிய ஆஸ்பத்திரி, உண்மையிலே மிகப்பெரிய ஆஸ்பத்திரி, இன்றைக்கும் பெரிய ஆஸ்பத்திரி தான், கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரி. எல்லா மக்களும் அங்கே வருவார்கள். வரவனுக்கு எல்லாம் ஒரே மாத்திரை தான், மஞ்சள் மாத்திரை ஒன்று இருக்கும், அது பேர் பி காம்ப்ளெக்ஸ். அதை வாங்கி நம்பிக்கையோடு சாப்பிட்டவங்க எல்லாம் எந்த நோயாக இருந்தாலும் போயிடுச்சே. இன்றைக்கி ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் என்னென்னமோ கொடுக்குறான், ஒன்றும் சரியாகலையே. இது கொடுத்தா அது போகுதுன்றான், அது கொடுத்தா இது வருதுன்றான். ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவம் எந்த அளவுக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தடுமாற்றமும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே
குறிப்பாக சட்ட அறிஞர்கள் 613 அதிகாரங்கள் கொண்ட அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தி வைத்திருந்தார்கள். இங்கே இப்படி செய்யணும், அங்கே அப்படி செய்யணும், இங்கே எப்படி நடக்கணும், அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது என்றெல்லாம் 613 அதிகாரங்கள் கொண்ட வாழ்க்கை நெறிமுறைகளை, சட்ட திட்டங்களை வகுத்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசுவிடம் ஒருவர் வேணுமென்றே ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்வி என்ன? திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது? இந்த 613 அதிகார சட்டங்களை எப்படி ஒரே ஒரு கட்டளையிலே நாம் சொல்ல முடியும்? இதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் ஆண்டவர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்கின்றார். என்ன அந்த சவால் என்று சொன்னால், அந்த பதிலை கொடுக்கின்றார். ஒரே பதில்தான், ஒரே வார்த்தை தான், அன்பு. இந்த அன்பு என்பதை அவர் இன்னும் விளக்கமாக விவரித்து சொல்கின்றார். உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயனால் மீதும் அன்பு செலுத்து. ஆண்டவராகிய கடவுளை முழு மனத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ அன்பு செய் என்று சொல்கின்றார். அன்பு வேற ஒண்ணுமே கிடையாது. புனித அகஸ்தீனார் சொல்லுவார், லவ் தென் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் என்று சொல்வார். அன்பு செய், பிறகு நீ எதை வேணாலும் செஞ்சுக்க, அதை பத்தி கவலையே கிடையாது. குழந்தைகளை பாருங்கள், பெற்றோர்களை பாருங்கள். இந்த சின்ன குழந்தைகளை வைத்திருக்கின்றார்கள். சின்ன குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க சத்தம் போட்டுச்சுனாக்கா இந்த மாதிரி திருவழிபாட்டு திருப்பலியில் சுத்தமாக பிடிக்காது. ஏனென்றால் தப்பு யார் மேலே? குழந்தை மேலே தப்பு கிடையாது, பெற்றோர் மேலே தான், தாய் மேலே தான் தப்பு. குழந்தை சத்தம் போடுன்னு தெரிஞ்சாக்கா வெளியே கொண்டு போயிடணும். அதுதான் முறை, அதுதான் ஒழுங்கு, அதுதான் இங்கே கூடி இருக்கிற சபைக்கு ஒரு மரியாதை. ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய பெற்றோர்கள் விளையாடுவது, அங்கே போய் ஆராட்டுவது, சத்தம் போடாத சாமியார் பேசுகிறாரு. குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. சாமியார் பேசினா என்ன, கடவுள் பேசினா என்ன, அது ஒன்றுமே தெரியாது. பல நேரங்களிலே நாம் இப்படித்தான் நினைக்கின்றோம். இந்த குழந்தைகள் அன்புக்குரியவர்களே பாசத்தோடு இருக்கின்றார்கள். வேணும்னா கத்துறாங்க, அல்லது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும்னா சத்தம் போடுறாங்க, இல்லை. அவர்கள் தாயோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன தேவையோ அழுது பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவு தான். அவங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. அதே போன்று தாய்மார்கள் அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தைகளை அவர்கள் அந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார்கள். பல முறை சொல்லி இருக்கின்றேன், இந்த குழந்தைகளை கொஞ்சு கொண்ட பொழுது தாய்மார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த குழந்தையை கன்னத்திலே பிடித்து திருவி என்ன பெத்த ராசா அப்படின்வாங்க. பல நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன், என்னடா இந்த அம்மா தான் இந்த குழந்தையை பெற்றுச்சு, இந்த குழந்தை எப்படி இந்த அம்மாவை பெற்றுச்சு, என்ன பெத்த ராசா அப்படின்னு சொல்லுது. அதுதான் பாசம், அதுதான் தாயினுடைய அந்த சிறப்பான உறவு. என்னவென்றால், நான் உன்னை குழந்தையாக பெற்றுவிட்டேன், ஆனால் நீ என்னை தாயாக பெற்றெடுத்திருக்கிறாயே, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எனக்கு எவ்வளவு ஒரு உயர்வு, எனக்கு எவ்வளவு அலாதியான ஒரு நிறைவு என்று அந்த மகிழ்ச்சியிலே தான் அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து என்ன பெத்த ராசா என்று கொஞ்சுகின்றாள். இது பாசத்தின் அடிப்படையிலே அமைந்த ஒரு உறவாக நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த பாசத்திலே அன்புக்குரியவர்களே நமக்கு எதுவும் தெரிவதே கிடையாது. இந்த பாசம் என்பது நம்முடைய வாழ்விலே எப்படி வெளிப்படுகிறது என்றால், நம்முடைய செயல்களிலே அது வெளிப்படுகிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே இந்த 613 அதிகார சட்டங்களிலே எந்த சட்டத்தை இப்பொழுது சொல்லுவது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த பதிலாக இருக்கிறது. ஆண்டவர் அன்பு, இறை அன்பு, சகோதர அன்பு என்று இரண்டையும் பிரித்து அவர் அழகாக இந்த பதிலை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே இந்த அன்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? மூன்று கோணங்களிலே நாம் அதை பார்க்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு மனத்தோடு உன் ஆண்டவராகிய கடவுளை நீ அன்பு செய் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் என்று மதில் மேல் நிற்கின்ற பூனையாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அன்பு இருக்கக்கூடாது. அன்பு என்று சொன்னால் அது என்றைக்கும் நிலையாக இருக்க வேண்டும். இந்த அன்பு இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா? இந்த அன்பு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், இன்றைக்கு பெருகி வருகின்ற பலவிதமான குடும்ப பிரச்சனைகள்,
குடும்ப பிரிவுகள், பிளவுகள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைகள், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்பு முழுமையான உண்மையான அன்பாக இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்பினுடைய தன்மை என்னவென்றால், நன்மையை விரும்பும், நன்மையை செய்யும் நல்ல உள்ளம்தான் அன்பு. எனவே நீ அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் பிறகு எதை செய்தாலும் அது அன்பின் வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் என்ற வகையிலே அன்பு என்பது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. இறைவனிடம் பாருங்கள், இந்த அன்பு எப்படி விளங்குகிறது. தந்தை கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். யோவான் நற்செய்தி 3:16 அழகாக சொல்லுகிறது, கடவுள் இந்த உலகத்தை நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனையே நமக்கு கொடுத்து அன்பு செய்தார். அங்கேதான் அன்பின் தன்மை விளங்குகிறது, அங்கேதான் அன்பின் உச்சம் நமக்கு வெளிப்படுகிறது என்று சொல்கின்றார். ஒரு தாயையும் குழந்தையையும் பாருங்கள். இந்த குழந்தையார் அந்த தாயினுடைய மறு உருவமாக, அந்த தாயினுடைய உடலிலே வளர்ந்த ஒரு சதையாக, உடலாக, அந்த தாயிடமிருந்து இரத்தத்தை உறிஞ்சி குடித்து வளர்ந்த உயிராக இருக்கிறது. இந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தையிலே அந்த தாயானவள் அங்கே அதை பார்க்கின்றார். எனவே இந்த தாய் வேறு, சேய் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒரே நிலையில் இருப்பதைத்தான் அந்த உறவினுடைய உச்சத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளும் அப்படித்தான். கடவுள் இந்த மனிதனிலே தன்னை பார்க்க விரும்பினார், தன்னுடைய நீட்சியாக இந்த மனிதன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே தமது உருவத்திலே சாயலாக இந்த மனிதனை இந்த உலகத்திலே படைத்து இந்த மனிதனோடு அவர் நெருக்கமான உறவு கொண்டிருக்க விரும்பினார். ஆதாம், ஆதாம் என்று ஆதாமை தேடி அந்த உறவினுடைய வளர்ச்சியை, நீட்சியை நாம் அங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் அன்பு. அன்பு என்பது என்ன? செயலில் வெளிப்பட வேண்டும். அன்பு என்பது நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும். செயலற்ற விசுவாசம் செத்துவிட்ட விசுவாசம் என்பது போல, செயலற்ற அன்பு அன்பே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய செயலிலே வெளிப்படுகிறது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், அவர் அந்த அன்பின் வெளிப்பாடாக அந்த குழந்தைக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு ஊட்ட வேண்டும். அதுதான் அன்பு. ஆனால் பிள்ளை அந்த பெற்றோர்களுக்கு அன்பு செய்கிறார்களா என்றால், அது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் அந்த காலத்திலேயே ஆண்டவருடைய ஓமையிலேயே படிப்பினையிலேயே பார்க்கின்றோம், ஊதாரின் மைந்தன் ஒருவன் இருந்தான். அவன் என்ன அன்பு செய்தான்? ஆண்டவரை விட்டு தொலை தூரம் சென்ற மனிதர்களை போன்றுத்தான் அவன் இருந்தான். இருப்பினும் பிள்ளைகள் இந்த பெற்றோரை அன்பு செய்கிறார்கள் என்று சொன்னால், அன்பு என்பது செயலில் வெளிப்பட வேண்டும். இதைத்தான் அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், அன்பு என்பது செயலில் நாம் காட்ட வேண்டும், அன்பு என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு கடவுளை அன்பு செய், அதே போன்று மற்றவர்களையும் உன் அயலானையும் அன்பு செய் என்று ஒரே அன்பு இரண்டு கோணங்களாக அதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இவ்வொன்றோடு ஒன்று இணைந்திருப்பதாக இந்த அன்பு இருக்க வேண்டும். வெற்று அன்பு வெறும் செயல்பாடாக இருக்கும், ஆனால் உண்மையான அன்பு உள்ளத்திலிருந்து அது பிறப்பெடுக்கும். அதுதான் வித்தியாசம். அன்புக்குரியவர்களே, ஒரு உதாரணம் சொல்கின்றேன். அன்னை தெரேசா அவர்கள் இந்த சமூக பணியை ஆற்றினார்கள். பல பேர் இவரை பாராட்டினார்கள். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய லண்டனிலிருந்து பிபிசி டொமினிக் லிப்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய எழுத்தாளர் அவர் வந்தார். அவர்தான் மதர் தெரேசாவை பற்றி முதன் முதலாக அவருடைய புத்தகம் ஒன்றை எழுதினார். எனவே அவர் கேட்கின்றார், எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் இந்த வேலையை நான் எப்படி செய்ய முடியும், என்னால் முடியாது என்று சொன்னாராம். அப்பொழுது மதர் தெரேசா சொன்னார்களாம், என்னாலேயும் முடியாது, ஆனால் துன்புறுகின்ற அந்த மனிதனிலே நான் யாரை பார்க்கின்றேன்? இயேசுவை பார்க்கின்றேன். இந்த இயேசுவை நான் பார்ப்பதனால் இவருக்கு செய்த உதவி எல்லாம் என் ஆண்டவர் இயேசுவுக்கு செய்கின்ற உதவியாக நான் கருதுகிறேன் என்று சொன்னாராம். இங்கே பார்த்தீர்களா, கடவுளுடைய அன்பு எப்படி மனிதனுக்கு வெளிப்படுகிறது, மனிதனுக்கு கொடுக்கின்ற காட்டுகின்ற அன்பு
எப்படி கடவுளிடமிருந்து பிறக்கிறது என்று பாருங்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபை நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்றைக்கும் பெருமையாக நடக்கிறது. காரணம் என்ன? அங்கே ஒழுக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, கண்டிப்பு இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது, அவர்களுக்கு முன் உதாரணம் இருக்கிறது. அதே போன்று தான் நம்முடைய கிறிஸ்துவ நிறுவனங்கள் எல்லாம் மிகச்சிறப்பான விதத்தில் இன்றைக்கு பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மற்ற பள்ளிகளிலே ஒருவேளை படிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அந்த அன்பு, வழிகாட்டுதல், பாசம், நெறிமுறை, ஒழுக்கம், கட்டுப்பாடு என்பதையெல்லாம் நாம் கொடுப்பது என்பது மிக அரிதாக இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் சொல்லுகிறார்கள், நம்முடைய பள்ளி நிறுவனங்களிலெல்லாம் மதம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள் என்று. முட்டாள், யார் மதம் மாற்றுகிறார்கள்? மதம் யார் மாற்ற முடியும்? மதம் என்பது அவரவருடைய சொந்த விருப்பம். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்துக்களாக மாறி இந்து பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்கிறார்கள்? வேண்டாம் என்று சொல்கிறோமா? வற்புறுத்துகின்றோமா? இல்லையே, அவர்களுக்கு கொடுக்கின்ற சுதந்திரத்தை நாம் கொடுக்கின்றோம். எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் நம்முடைய கிறிஸ்துவ மதத்துக்கு வருகிறார்கள்? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியத்திற்கு செல்கிறார்கள். அது அவருடைய விருப்பம், அது அவருடைய சுதந்திரம். இதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, இதை யாரும் கட்டளை போட்டு நிறுத்த முடியாது. காரணம், இது மதம் என்பது, சமயம் என்பது, நம்பிக்கை என்பது, கடவுளுடைய அந்த உறவு என்பது தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் பலவிதமான தீய சக்திகள் இன்றைக்கு தோன்றி கொண்டு மதம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். பெரும்பாலான படித்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்முடைய பள்ளிகளில் தான் படித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் மதம் மாறிவிட்டார்கள்? எத்தனை பேர் அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? யாரும் இல்லையே, எல்லோரும் அவர்களும் அவர்களுடைய வேலையில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் நம்முடைய பள்ளியில் படித்தவர்கள் தான். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நல்ல இந்துக்களாக இருக்கிறார்கள், வாழ்க, மகிழ்ச்சி. இதை நாம் மாற்றுவதே கிடையாது. ஆனால் நம்முடைய பள்ளியில் படித்த மாணவர்கள், மாணவிகள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள், நேர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். நான் வந்து பெத்தி செமினரி பள்ளியினுடைய மாணவன் என்ற பெருமையை அவர்கள் காப்பாற்றுவார்கள். நான் குளூனியிலே படித்த மாணவன், அமலோற்பவத்திலே உருவாகிய பிள்ளை என்பதை அவர்கள் மேலோங்கி நிறுத்துவார்கள். அதுதான் முக்கியம். எனவே அன்புக்குரியவர்களே, ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், மனிதனை அன்பு செய்கின்றவன் கடவுளை அன்பு செய்கின்றவனாக இருக்க வேண்டும். கடவுளை அன்பு செய்கின்றவன் மனிதனை அன்பு செய்கின்ற இரண்டும் இணைந்த வகையிலே இருக்க வேண்டும். அதுதான் இயேசு காட்டுகின்ற வழி. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், திருச்சட்ட நூலிலே பார்க்கின்றோம், இணைச்சட்ட நூல் 6:5 சொல்கிறது, கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரை அன்பு செய் என்பது ஷெமையா என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படையான கோட்பாடு. அடுத்த நிலையில்தான் அன்புக்குரியவர்களே, நீ அடுத்து இருப்பவனையும் அன்பு செய்ய வேண்டும் என்று லேவியராகமும் 19:18 நாம் படிக்கின்றோம். இரண்டும் தனித்தனியாக இருக்கும், கடவுளை அன்பு செய், மனிதனை அன்பு செய் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரே நாணயமாக்குகின்றார். ஒரு பக்கம் கடவுள் அன்பு, மறுபக்கம் மனித அன்பு என்று இரண்டையும் இணைத்து செல்லுகின்ற காசாக, நாணயமாக, ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாக மாற்றுகின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற வழி. ஏன் இதை நான் செய்ய வேண்டும்? இன்றைக்கு நான் இந்த சமூகத்திற்கு உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களை தூற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்களை பழிக்கின்றார்கள், சாபம் இடுகின்றார்கள், தடுத்து நிறுத்துகின்றார்கள். அன்னை தெரேசா அவருடைய சபையிலே எவ்வளவு குழந்தைகளை தத்தெடுத்து அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், பிறருக்கு கொடுக்கின்றார்கள், சட்டத்திட்டங்களை போட்டு அவர்களையும் முடக்கிவிட்டார்கள். அது சாத்தானுடைய வேலை. சாத்தான் என்ன செய்வான்? எங்கே நன்மை நடக்கிறதோ அங்கே போய் அதை தடுத்து நிறுத்துவான். செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துவான். ஆனால் நாம் நின்றுலாமா? நிற்கக்கூடாது. காரணம், நாம் அன்பு செய்கின்ற மக்கள், அன்பின் அடிப்படையிலே இந்த சேவை தொடர வேண்டும், நல்ல செயல்கள் நடைபெற வேண்டும். தொடர்ந்து நாம் இதை எதிர்த்து போராட வேண்டும். நன்மையை செய்வதில் தளர்ச்சியே இருக்கக்கூடாது. அதுதான் அன்பு என்பதாகும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்பைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்புகின்றார். அந்த அன்பு இறைவனிடமிருந்து பிறக்கிறது, மனிதனிலே அது இருக்கிறது. இந்த அன்பு மீண்டுமாக இறைவனுக்கு செல்கிறது, அவருக்கு மகிமையாக இருக்கிறது. எனவே தான் அருட்சகோதரிகள் ஒவ்வொரு கான்வென்ட்லேயும் மாலையிலே 1 மணி நேரம் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றார்கள். காலையிலே
அந்த ஆண்டவரிடமிருந்து அருள் பெற்று செல்கின்றார்கள். இவ்வாறு அந்த அன்பு இறைவனிடமிருந்து பிறக்கிறது. இங்கே இருந்து மனிதர்களிடமிருந்து அது நிறைவடைகிறது. இதுதான் அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இத்தகைய அன்பைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். நாம் அனைவரும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டவர்கள், அன்பின் பிள்ளைகள், அன்பின் தூதுவர்கள். எனவே நம்முடைய அன்பு இறைவனிடமிருந்து பிறக்கிறது, இறைவனுக்காக இருக்கிறது, மனிதர்களிடம் அது செல்லுகிறது, மனிதர்களை வாழ்விக்கிறது என்பதை உணர்ந்து அன்பின் பிள்ளைகளாக, அன்பின் சாட்சிகளாக, அன்பின் மக்களாக, அன்பே ஆண்டவர் இறுதி ஆண்டவருக்கு நாம் என்றும் இருக்கின்ற மக்களாக வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.